ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சும்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலை நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு சூப்பரான ஒரு கொத்தமல்லி தூள் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம கொத்தமல்லி தூள் அரைக்கும் போது இந்த சில பொருட்களை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சைவ குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, அசைவத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு நான் நாட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம ஆஃபீஸ் கொத்தமல்லியோட நாட்டு கொத்தமல்லி சேர்த்து இதை செய்யும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அது மணம் வர வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வறுக்க போகிற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா வறுத்ததுக்கப்புறம் கலர் நல்லா மாறி வந்துருச்சு. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுமே தீஞ்சிடக்கூடாதுங்க. தீஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த கசப்புத்தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதையும் இறக்கிட்டு அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து நம்ம இன்றைக்கி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு உளுந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வளவளப்பு தன்மையாக வந்துடும். குழம்பு வந்து வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கிறேன். நம்ம இன்றைக்கி 1 கிலோ கூட போடலை, 1/4 கிலோ தான் கொத்தமல்லி எடுத்துருந்தோம், அதனால் அதுக்கு உளுந்து போதும். இப்போது 1 ஸ்பூன் மட்டும் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து நல்லா குழம்பு வந்து திக்காக வரும். இதையும் கூட நம்ம 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதாவது 1 ஸ்பூனுங்கிறது தட்டி சேர்த்தனா போதும். ரொம்ப கோம்பு மாதிரி நல்லா நிறையெல்லாம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு அதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கோபுரம் போல் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதாவது கோபுரம் தட்டி நம்ம சேர்த்தனா எந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னு ஒரு அளவு இருக்கும்ல, அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும். அதையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா பொறு பொறுன்னு நல்லா பொறிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஈரப்பதத்து மோட நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்காது. நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கருவேப்பிலை கையில் நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நொறுங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே சலசலான சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு நல்லா பொரியிற தன்மையில் பதுங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே நம்ம வதக்கும் போது கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதையும் மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/20 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம 1/3 கிலோ வரக்கொத்தமல்லி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக 200 கிராம் சேர்த்துவோம். நம்ம வந்து இன்றைக்கி 1/4 கிலோ மட்டும்தான் எடுத்துருக்குறோம், அதனால் 20 கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு படப்படன்னு வெடித்து வரும். அந்த ஸ்டேஜில் இதையும் பிளேட்டில் கொத்தி மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்குறேன். கசகசா சேர்த்தும் போது நமக்கு வந்து கொத்தமல்லி தூள் நல்லா வாசமாக இருக்கும். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா போட்டதுமே நமக்கு கலர் மாறி வந்துடும், அதனால் சட்டுன்னு எடுத்து பிளேட்டில் மாற்றி கொத்திக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வந்து நல்லா வாசம் வரும், கூடவே நமக்கு ஒன்று ஒன்று வெடிக்கவும் செய்யும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இல்லையே நமக்கு மிளகு வந்து நல்லா தீஞ்சிட்டு கசப்புத்தன்மை வந்துடும், அதனால் கரெக்டாக பார்த்து அந்த ஸ்டேஜில் வாசம் வந்ததுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம 10 to 12 வரமிளகாயை எடுத்துருக்கிறேன். அதையும் கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாய் வந்து நீங்கள் கடைசியாக வறுத்துக்கோங்க. நம்ம முதல்லே காரத்தில் சேர்த்துட்டு வறுத்தோம் அப்படின்னா நம்ம மற்ற பொருள் சேர்த்தும் போது அந்த நெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மிளகு வரமிளகாய் எல்லாத்தையுமே கடைசியாக சேர்த்து அதையும் வறுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு பேப்பரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா ஃபைனாக ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தூளை அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் முடிஞ்சால் வெயிலில் கூட காய வைங்க. அப்படி வெயில் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம இருக்கணும் வறுத்த பொருள் தான், அதனால் அப்படி ஆறுற வரைக்கும் ஃபேன் காற்றுல கூட காயட்டும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நான் எல்லாம் ஃபைனாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கொத்தமல்லி தூள் வந்து சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் சைவத்தில் இருந்து அசைவ குழம்பு வரைக்கும் எல்லா குழம்புக்குமே சூட்டபிளாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லியில் இந்த நான் சொன்ன அளவுகளோட
மற்ற பொருட்களை சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.